Hi friends, good afternoon. Now, unga Saranya, Tamil Traders Zone channel, unga ellarayum varaverkiren. நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது நாம ஆக்சுவலா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம சாப்டர் வைஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் ரீசன்ட் டேஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் சாப்டர் 81ல் நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ கால் ரேஷியோ பேக் ஸ்ப்ரெட் ஆப்ஷன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளானது, அதாவது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னே சொல்லலாம். இதை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்லா ஏர்ன் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு புல்லிஷான மார்க்கெட் இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பயன்படுத்தலாம், அது நமக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கால் ரேஷியோ பேக் ஸ்ப்ரெட் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, த்ரீ லெக்கார்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம இதில் எப்படி பண்ண போகிறோன்னா, அவுட் ஆஃப் த மணியில் ரெண்டு கால் ஆப்ஷனை பை பண்ணணும், இந்த மணியில் ஒரு கால் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கால் ரேஷியோ பேக் ஸ்ப்ரெட். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்ன விஷயம் அப்படின்னா, மூணுமே வந்து ஒரே கான்ட்ராக்டில் இருக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து எக்ஸ்பைரி வந்து ஒரே டேட்டில் இருக்கணும், அதே மாதிரி ரேஷியோ கரெக்டாக இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம கம்பல்சரி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் இப்போ 11,100 இருக்கா, ஸோ அப்போ வந்து இந்த மணியில் இருக்கிற ஒரு கால் ஆப்ஷனை வந்து நம்ம பை பண்ணணும். இந்த மணியில் இருக்கிற கால் ஆப்ஷன் ரெண்டு கால் ஆப்ஷனை நம்ம சாரி அவுட் த மணியில் இருக்கிற ரெண்டு கால் ஆப்ஷனை பை பண்ணணும், அதே மாதிரி இந்த மணியில் இருக்கிற கால் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணணும். அப்போ நமக்கு மூணு லேக் ட்ரான்சாக்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அன்லிமிட்டடான ப்ராஃபிட்டோட மார்க்கெட் ப்ராஃபிட்டபுளாக போகும்போது, மார்க்கெட் டவுனாக போகும்போது லிமிட்டடான ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி ஒரு லாஸ் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டே வித்தின ரேஞ்ச்குள்ளே ஸ்டே ஆகும்போது குறிப்பிட்ட லாஸும் நமக்கு இதில் வரும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து ஒரு ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு விஷயங்கள் கவனிக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா, ஒன்று கால் ஆப்ஷன் பிலாங் டு த சேம் எக்ஸ்பைரி, பிலாங் டு த சேம் அண்டர்லையிங், த ரேஷியோ இஸ் மெயின்டைன். இந்த மூணு தான் நமக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து நிஃப்டியோட ஆப்ஷன் கேல்குலேட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நிஃப்டி 50 ஆப்ஷன் கேல்குலேட்டரை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஷன் கேல்குலேட்டரில் நம்ம செக் பண்ணோன்னா, இந்த மணி அவுட் த மணியோட லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் நமக்கு கரெக்டாக தெரியும். இப்போ வந்து 11,000, இப்போ நமக்கு வந்து 11,100 இருக்குது. ஸோ இந்த மணியில் நான் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறேன்னா, இந்த மணியில் ஒரு கால் ஆப்ஷனை நான் செல் பண்ணுறேன். ஸோ இந்த மணியில் இருக்கிற கால் ஆப்ஷனை நான் செல் பண்ணுறேன். ஸோ நான் வந்து 11,176 மார்க்கெட் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 11,100 அப்படிங்கிற ரேஞ்சில் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து 97.35 11,100. ஸோ 97.35 நான் என்ன பண்ணுறேன், இதை செல் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரீமியம் எனக்கு ரிசீவ் ஆகும். அடுத்தது அவுட் த மணியில் நான் வந்து ஒரு கால் ஆப்ஷனை, ரெண்டு கால் ஆப்ஷனை பை பண்ணுறேன். எக்ஸாம்பிள் நான் ஒரு 11,400 அப்படின்னு எடுக்கிறேன். லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸு எனக்கு வந்து 1.80 வருது. ஸோ நான் வந்து இதில் ரெண்டு கால் ஆப்ஷனை பை பண்ணுறேன். ஸோ நான் பே பண்ணுறேன் இதுக்கு. ஸோ இப்போ நமக்கு கேல்குலேட் பண்ணி பார்த்தோன்னா, மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக போகும்போது எனக்கு இந்த கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து ஏற ஏற நல்ல ப்ராஃபிட் வரும். அதே மார்க்கெட் அகெயின்ஸ்டாக போகும்போது எனக்கு இதிலேருந்து நெட்டாக வந்து இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது வர ப்ராஃபிட் எனக்கு கிரெடிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த கால் ஸ்ப்ரெட்
கால் ரேஷியோ பேக் ஸ்ப்ரெட்டு. ஸோ இந்த மாதிரி மூணு லெக் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை நான் இன்வால்வ் பண்ணும்போது நான் சில குறிப்பிட்ட சில விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி பேப்பர் ட்ரேடிங்கில் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்களும் வாட்ச் பண்ணி பாருங்கள். இது சும்மா சாம்பிளுக்காக நான் வந்து பேசிக் நாலேஜ்க்காக கொடுத்துருக்கேன். நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பார்த்ததுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் லைவாக நம்ம மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் பண்ணி கூட பார்க்கலாம் ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி. ஸோ இந்த கால் ரேஷியோ பேக் ஸ்ப்ரெட் பற்றின பேசிக்கான இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.